கடந்த வாரம் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் 3 நாட்கள் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் வட்டி விகிதம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% உயர்த்தப்பட்டுள்ளது. பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார். ரிசர்வ் வங்கி ஆளுநரின் இந்த அறிவிப்பால் ரெப்போ வட்டி விகிதம் 6.25% இருந்து 6.5% உயர்ந்துள்ளது. Monetary Policy Committee, that is the MPC, met on 6th, 7th and 8th February. Based on an assessment of the macroeconomic situation and its outlook, the MPC decided by a majority of 4 members out of 6 to increase the policy repo rate by 25 basis points to 6.5% with immediate effect. கடன் வாங்கியிருப்பவர்கள் அது தனி நபராக இருக்கட்டும், வீட்டு கடன் வாங்கினவங்களாக இருக்கட்டும், வாகன கடன் வாங்கினவங்களாக இருக்கட்டும், நிறுவனங்களாக இருக்கட்டும், கார்ப்பரேட்ஸ் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள், குறிப்பாக இப்போ வந்து நிஃப்டி என்எஸ்சி தேசிய பங்கு சந்தை குறியீட்டில் இருக்கக்கூடிய 500 நிறுவனங்களில் 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அதிக அளவில் கடன் வாங்கி தொழில் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு அவங்களுடைய லாபத்தில் இது வந்து ஒரு பெரிய ஹிட் இருக்கும், நஷ்டம் அடைந்திருக்கிற நிறுவனங்களுக்கு நஷ்டத்தை அதிகரிக்கும். இது ஒரு பக்கம். அதே சமயத்தில் யாருக்கு இது சாதகமாக இருக்கும்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருக்கவங்க, கடன் வாங்காதோர் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருக்க அந்த நிறுவனங்கள், தனிநபர்கள், ஓய்வு பெற்றவர்கள், இந்த வட்டி வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வட்டி விகிதங்கிறது வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க ரினியூ பண்ணக்கூடிய டெபாசிட்ஸுக்கு அது வந்து சாதகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கடந்த 2018 ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் மீண்டும் 6.5% என்ற நிலைக்கு வந்துள்ளது. 2018 பிறகு இறங்கு முகத்திலே இருந்த வட்டி விகிதம் 2020 மே மாதத்தில் இருந்து 2022 ஏப்ரல் வரை 4% என்ற ஒரே அளவிலேயே நீடித்தது. ஆனால் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் ஏறுமுகத்தில் உள்ள ரெப்போ வட்டி விகிதம் 10 மாதத்திற்குள் 2.5% வரை 6 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. 4% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் 2022 மே மாதம் 0.4% அதிகரித்து 4.40% ஆனது. ஜூன் மாதம் மேலும் 0.5% அதிகரித்து 4.90% உயர்ந்தது. ஆகஸ்டில் 0.5% அதிகரிக்கப்பட்டு 5.40% உயர்த்தப்பட்டது. செப்டம்பரில் 0.5% அதிகரித்து 5.90%, டிசம்பரில் 0.35% அதிகரித்து 6.25% இருந்த நிலையில் தற்போது மேலும் 0.25% அதிகரிக்கப்பட்டு 6.50% ரெப்போ வட்டி விகிதம் உயர்ந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.